எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இல்லை உத்தியோக ஆதார் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உத்தியோக ஆதார் அப்படிங்கிறது என்னென்னா, அரசாங்கம் கொடுக்குற ஒரு சான்றிதழ். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கோம், மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம், சின்ன லெவலில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். நமக்கு டிகிரி முடித்தா இதெல்லாம் முடித்தா கொடுக்குறாங்கல்ல, அது என்ன, அது அதனோட இது என்ன, அத்தாச்சி. ஸோ கேமரா வந்துட்டால் பேச வராது, அந்த அத்தாச்சி அதுதான் வந்து உத்தியோக ஆதார். அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ உத்தியோக ஆதாருங்கிறது இதுதான். ஸோ இது வந்து பெருசாக யாரும் ட்ரை பண்ணதோ அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு இடத்துல டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அண்ட் அதுக்காக நம்மளோட டாக்குமெண்ட்லாம் திருப்பி எடுக்க போனோம். அண்டு அந்த இடத்துல நடந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பேங்க்லேயே வந்துட்டு உத்தியோக ஆதார் போடுறேன்னாங்க, போட்டு பண்ண சொல்லிட்டேன். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா என்னென்னா, அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி கண்டுக்கல. இதெல்லாம் நடந்து ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு புதுசாக உத்தியோக ஆதார் வேணுங்கும் போது எந்த பேங்க்கில் போட்டாங்க, யார்கிட்ட கொடுத்தோம், என்ன அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது. அண்ட் அந்த டாக்குமெண்ட்டும் கையில் இல்லை. ஸோ அதுக்காக நான் என்னோடய டீமில் வந்து செக் பண்ண சொன்னேன். அண்டு செக் பண்ணிவிட்டு வந்தாங்க. அண்ட் அதில் என்னென்னா, உத்தியோக ஆதார் வந்து நம்பர் இல்லாமல் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபுட்டேஜை வந்து அடுத்தது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹனி ஏதாவது போட சொன்னாங்க, போட்டு பார்க்கலாம். ஜி ஜி, நம்மளது என்னன்னா, என் பேர், என் பேனுக்கு வந்து உத்தியோக ஆதார் இருக்கு, எனக்கு அந்த நம்பர் எதுவுமே தெரியல. அடுத்த ஆப்ஷன் என்ன, புதுசு போடணும்னாலும் அது ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி வந்துருது. ஆதார் கார்டு வச்சு ரிட்ரைவ் பண்ண முடியுமா? என்னன்னே தெரியலையே. அந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டு தான் வாங்கணுமா? ஏ, அந்த நம்பரையும் எடுக்க முடியாதா? நமக்கு எங்கேருந்தும் நம்பரும் தெரிஞ்சுக்க முடியாதா? வேறு வழியே இல்லையா அதுக்கு? புரியல புரியல. ஆமாம் அந்த சர்டிஃபிகேட்டும் என் கையிலேயே இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து என்னென்னா, MSMEonline.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா, புதுசாக உத்தியோக ஆதார் வேணும்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்டு இந்த மாதிரி உத்தியோக ஆதார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கலாம். ஸோ பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் கொடுத்து, அண்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகியிருந்த உத்தியோக ஆதாரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதுலேயே வந்துட்டு ஃபர்காட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணுன்னா உத்தியோக ஆதார்க்கான ஃபார்ம் அண்டு உத்தியோக ஆதார்க்கான இது வந்து எடுத்துக்கலாம். அண்டு நாங்கள் வந்து உத்தியோக ஆதாரை எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறது கஷ்டமாகவோ இல்லை தெரியாமல் இருந்தது அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி சார்ஜ் பண்ணுவோம். இது வந்து ஸோ ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க முடியாது. பீப்புள், பிளேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் போய் இன்னொரு இடத்துல எடுக்கிறதோட கம்மியாக இருக்கும். நம்பர் வந்து 6369552379. ஸோ 6369552379 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ அண்டு ட்ரேட்மார்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டீம் பீப்புள் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஸோ யா, தேங்க்யூ. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது ஆன்லைனில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
Until the next video, see you. Bye-bye. Take care.